விழுப்புரத்தை அடுத்த காட்டாஞ்சேரி குப்பத்தை சேர்ந்தவர்தான் கந்தசாமி. இவர் தொண்டைமாநத்தம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவிதான் புவனேஸ்வரி. இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவி இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் புவனேஸ்வரியின் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி காட்டாஞ்சேரி குப்பத்தில் இருந்து புதுச்சேரி டவுனுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற இண்டிகா கார் ஒன்று பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த கந்தசாமி ஜிம்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் விபத்தில் பலியானதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கந்தசாமியின் தாய் தனது மகன் தன்னிடம் செல்போனில் அளித்த மரண வாக்குமூலம் என்று 10 நிமிட ஆடியோ ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த ஆடியோ விபத்து நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு தனது மனைவியின் சகோதரனும் மனைவியுடன் நெருக்கமாக பழகி வரும் ஓட்டுநரான ஸ்ரீதர் ஆகியோர் தன்னை தாக்கியதாகவும் தனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்தால் தனது மனைவி புவனேஸ்வரியும் அவரது குடும்பத்தினர் மற்றும் கார் ஓட்டுநரான ஸ்ரீதர் என்பதை விரிவாக குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து கந்தசாமியின் உயிரிழப்புக்கு காரணமான இண்டிகா கார் ஓட்டுநரான பிரவீன்குமாரை பிடித்து விசாரித்த போதுதான் அவர் விபத்துக்கு பின்னர் ஓட்டுநர் ஸ்ரீதருடன் பேசியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தொடர்ந்து ஸ்ரீதரை பிடித்து விசாரித்த போதுதான் கந்தசாமி கொலை வழக்கில் மர்ம உடிச்சுகளும் அவிழ்ந்தன. தொண்டைமாநத்தம் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த கந்தசாமி தனது நண்பரான ஸ்ரீதரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது கூலிங் கிளாஸுடன் வீட்டிற்கு விதவிதமாக தின்பண்டங்களுடன் புவனேஸ்வரிக்கு பரிசு பொருட்களையும் கொடுத்து அவரை கவர்ந்துள்ளார் ஸ்ரீதர். இதனால் அவனுடன் புவனேஸ்வருக்கு முறையற்ற காதல் உருவாகியும் உள்ளது. தினமும் ஸ்ரீதருடன் மணிக்கணக்கில் செல்போனிலும் புவனேஸ்வரி பேசி வந்துள்ளார். தனது மனைவியின் தவறான நடவடிக்கையை கந்தசாமி கண்டித்துள்ளார். இதனால் கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் புவனேஸ்வரி கூடம்பாக்கத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். தனது கணவர் மீது தன் மீது சந்தேகம் கொண்டு அடிப்பதாக சகோதரனிடமும் கூறியுள்ளார். இதனால் அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வரச் சென்ற கந்தசாமியும் புவனேஸ்வரியின் சகோதரரும் அடித்து விரட்டியுள்ளனர். கூட்டாளியால் தனது வாழ்க்கை வீதிக்கு வந்துவிட்டது என்று விரக்தியில் அடைந்த கந்தசாமி தனது மனைவியை எப்படியும் தன்னுடன் அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். அதே நேரத்தில் கந்தசாமி உயிரோடு இருந்தால் முறையற்ற காதலுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் என்று ஸ்ரீதரும் புவனேஸ்வரியும் சேர்ந்து அவரை காரேற்றி தீர்த்துக்கட்ட திட்டம் தீட்டியுள்ளனர். கார் மோதி இருந்தால் விபத்து என்று நினைத்து விடுவார்கள் என்றும் நினைத்துள்ளனர். அதன்படி கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் சென்ற கந்தசாமியை தனது நண்பரான பிரவீன்குமாரை ஏவி காரை ஏற்றி கொலை செய்ததை ஸ்ரீதர் ஒப்பும் கொண்டதாக காவல்துறையினரும் தெரிவித்தனர். ஆனால் ஒரு வாரம் முன்பாக தான் கந்தசாமி தெரிவித்த செல்போன் வாக்குமூலம் அவர்களை சிக்க வைத்து விட்டது. இதையடுத்து விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு கந்தசாமியின் மனைவியான புவனேஸ்வரி, ஸ்ரீதர், பிரவீன்குமார் ஆகியோர் கைது செய்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.